சத்தீஸ்கர் மாநிலம் தண்டேவாடா மாவட்டத்தில் மாவோயிஸ்டுகள் நடத்திய குண்டுவெடிப்பு தாக்குதலில் 11 பாதுகாப்பு படை வீரர்கள் உயிரிழந்தனர். இதில் ஒரு ஓட்டுநரும் 10 பாதுகாப்பு படை வீரர்களும் அடங்குவர். தண்டேவாடா மாவட்டத்தின் அரண்பூர் பகுதியில் மாவோயிஸ்டுகள் தங்கியிருப்பதாக உளவுத்துறை அளித்த தகவலின் அடிப்படையில் பாதுகாப்பு படை வீரர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். முகாமுக்கு திரும்பிக் கொண்டிருந்தபோது மாவோயிஸ்டுகள் வீசிய சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வீரர்கள் சென்று கொண்டிருந்த வாகனத்தின் மீது விழுந்ததில் வாகனம் வெடித்து 11 வீரர்களும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த சம்பவத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். வீரமரணம் அடைந்த பாதுகாப்பு படையினர் என்றும் நினைவு கூறப்படுவர் என்று பிரதமர் கூறியுள்ளார். இதனிடையே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சத்தீஸ்கர் முதலமைச்சர் பூபேஷ் பாகலை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிலைமை குறித்து கேட்டறிந்தார். இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக கூறினார். மேலும் இந்த சம்பவம் குறித்து கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொள்ளுமாறும் முதலமைச்சரிடம் அவர் கேட்டுக் கொண்டாா்.